திரு குறளார் கோபிநாதன் தமிழ்நாடு அரசுக்கு இந்த நிதி ஒதுக்கினது போதுங்கிறதுல அவர் சாட்டிஸ்ஃபை ஆயிருக்காரா? முதலமைச்சர் தொடர்ச்சியாக பல கடிதங்களை எழுதியிருக்கிறார், எங்களுக்கு ஐஜிஎஸ்டி வந்து வர வேண்டிய பணம் வரல, ரெவன்யூ டெபிசிட்டுக்கு கொடுக்க வேண்டிய கிராண்ட கொடுக்கல, போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப்புக்கு வர வேண்டிய பணம் வரல, எம்என் ரேகாவுக்கு வர வேண்டிய பணம் வரல என்று தொடர்ச்சியா எழுதியிருக்காரு. நீங்க உங்களுக்கு அதுல கோபம் வரணும்ல, அமெரிக்க பிரசிடன்ட் அமெரிக்கன் பிரசிடன்ட் எங்க ஊருக்கு மருந்து வேணும்னு கேட்டா உடனே முடிவு எடுக்கிறாரு. நீங்க 3000 கோடி வேணும், 9000 கோடி வேணும் கேட்டு எவ்வளவு நாள் ஆச்சு? நீங்க உங்களுடைய, அதாவது உங்களுடைய அரசியல் என்பது எந்தெந்த காலகட்டத்தில் எப்படி இருக்கிறது என்பது மக்கள் பார்த்து கொண்டுதான் இருக்காங்க. அதை விட இன்றைக்கு சூழ்நிலையில இல்ல இல்ல, நீங்க தமிழ்நாட்டுக்கு போதுன்றீங்களா? இந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்க. அதாவது 500 கோடி தமிழ்நாட்டுக்கு போதுன்றீங்களா? ஸ்ட்ரைக்கா பதில் சொல்லுங்க. குறளார் கோபிநாதன், நான் தெளிவாக சொல்லி இருக்கிறேன், இந்த 510 கோடி என்பது, அதைத்தான் நான் சொல்லுகிறேன். நான் என்ன சொல்றேன், 510 கோடி என்பது தமிழ்நாட்டுக்காக ஒதுக்கப்பட்ட, இந்த கொரோனா வைரஸ்க்காக ஒதுக்கப்பட்ட பணம் அல்ல. ஏற்கனவே ஒதுக்கப்பட்டு வைக்கப்பட்டிருந்த ஒவ்வொரு மாநிலத்திற்கும் SRDSTRMS பணம் தான் அது. அது எந்தெந்த மாநிலத்துக்கு எவ்வளவு ஒதுக்கப்பட்டிருக்கிறதோ அதை எடுத்து பயன்படுத்திக் கொள்ளலாம். அது 20-21 கண்டுக்கு என்று சொல்லியிருக்காங்க. இனி ஒதுக்க வேண்டிய பணம், மத்திய அரசு ஒதுக்க வேண்டிய பணம் இருக்கிறதே, அதை நாங்கள் கேட்டிருக்கோம், நிச்சயமாக அதை கேட்போம். முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பிரதமருக்கு ஒரு கடிதம் எழுதினார். முதல்ல 3000 கோடி கேட்டு எழுதினார், அதன் பிறகு 9000 கோடி கேட்டு எழுதிய கடிதத்தில் இந்த குறளார் குறிப்பிடுகிற பேரிடர் நிவாரண நிதியை பயன்படுத்துகிற விஷயத்தில் இருக்கிற விதிமுறைகளை தளர்த்துவது உள்ளிட்ட சர்வதேச நிதி அமைப்புகளிடம் தமிழகம் போன்ற மாநில அரசுகள் கடன் பெறும் போது சில விதிமுறைகள் தடையா இருக்கு, ரிசர்வ் பேங்க் கிட்ட சில கடனுதவிகளை கேட்கிற போது சில விதிமுறைகள் தடையா இருக்கு, அந்த தடைகளை எல்லாம் விளக்கி ஒட்டுமொத்தமா 1,00,000 கோடி ரூபாய் தமிழ்நாட்டுக்கு தேவைப்படுது, முதல் கட்டமா 9,000 கோடி ரூபாய் தேவைப்படுதுன்னு கடிதம் எழுதியிருந்தார். அந்த கடிதத்தை குறளார் முழுமையாக படிக்க வேண்டும். ஒரு பத்திரிகையாளரான நானே ஆச்சரியப்படும் வகையில் திமுக எம்பி இளங்கோவனும் இடதுசாரி இயக்கத்தை சேர்ந்த கனகராஜும் முதலமைச்சருடைய வாதத்துக்கு வலு சேர்க்கும் வகையில தான் நமக்கு இந்த 500 கோடி பத்தாதுன்ற வார்த்தையை சொல்றாங்க. முதல்ல அதை குறளார் புரிஞ்சுக்கணும். பேரிடர் நிவாரண நிதிக்காக ஒதுக்கப்பட்ட தொகை தான் இது, கொரோனாக்காக அல்லங்கிறார். இது முற்றிலும் தவறு. அதை ஒதுக்குகிற பிரஸ் ரிலீஸ்லயே மத்திய அரசு சொன்னது, இது ஒரு பேரிடர் தான், அதனால இதை கொரோனாவுக்கு பயன்படுத்துங்கிற வாசகத்தோடு தான் அந்த பிரஸ் ரிலீஸே வந்துச்சு. அதை குறளார் முதல்ல கவனிக்கணும். குறளாருடைய வாதம் முழுக்க தவறுங்கிறதுக்கு சுட்டிக்காட்டிருக்கா நான் சொல்லல, உண்மையை மக்களுக்கு எடுத்து சொல்லணும். கனகராஜோ, இவிகே இலங்கையோ, டிகே இலங்கையோ, நானோ ஏதோ சில விஷயங்களை சொல்றோம்னா அது ஏதோ எடப்பாடி தலைமையிலான இந்த அரசை விமர்சிப்பதாக அல்ல. தமிழ்நாட்டின் உரிமைகளை இந்த நேரத்துல தான் நம்ம சொல்லி காட்ட முடியும். இப்ப பேசாதீங்க, இப்ப பேசாதீங்கன்னு சொல்றது தவறான வாதம். ஒரு நிதி பகிர்வு நியாயமற்ற முறையில் நடந்திருக்கிற போது அதை சுட்டி காட்ட வேண்டிய கடமை மாநில அரசுக்கு இருக்கு. ஆனால் ஒரு நல்லுறவை பேண வேண்டிய கட்டாயம் மாநில அரசுக்கு இருக்கிற போது அவர்கள் சில மௌனத்தை கடைபிடிக்கிறத நம்மளால புரிஞ்சு கொள்ள முடியுது. அப்ப எதிர்கட்சிகளும் பத்திரிகையாளர்கள் தான் அதை சுட்டி காட்ட முடியும். திரு கனகராஜ், குறளார் கோபிநாதன் அவர்களுக்கு மெத்த பணிவோடு நான் தெரிவித்துக் கொள்கிறது, தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய 2 நடவடிக்கைகளை நான் 2 விதமாக பார்க்குறேன். மருத்துவம் சார்ந்த நடவடிக்கைகளில் நீங்கள் வந்து இந்த மாஸ்க் இல்லைன்னு சொன்ன டாக்டர்களை டிரான்ஸ்ஃபர் பண்ணீங்க, தூத்துக்குடியிலேருந்து ஒருத்தரை டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கீங்க. நான் என்னால் உறுதியாக சொல்ல முடியும். நான் ஏற்கனவே சொன்ன சுகாதாரத்துறை அமைச்சர் சொன்ன போதெல்லாம் நீங்கள் ஆர்டர் போடலைங்க அப்படின்னு நான் சொன்னேன். ஸ்ட்ரகிள் நடந்ததுங்க. பிப்ரவரி மாதம் 20ஆம் தேதி ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜில் போஸ்ட் கிராஜுவேட் ஸ்டூடெண்ட் வந்து ஸ்ட்ரகிள் பண்ணாங்க, மாஸ்க் இல்லை, க்ளவுஸ் இல்லைன்னு சொல்லி. ஷீலா இவங்க ஹெல்த் செக்ரட்டரி போய் அவங்களுக்கு உத்தரவாதம் கொடுத்துட்டு வந்தாங்க. என்னைக்கு திரும்ப போச்சுன்னு கேளுங்க. அதை ஒருத்தர் சொன்ன பிறகு தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணீங்க. இதே மாதிரி இவர் மட்டும் N95 மாஸ்க் போட்டிருக்காரு, மற்றவங்கள்லாம் ஆர்டினரி மாஸ்க் போட்டிருக்காங்கன்னு ஒரு ஃபேஸ்புக்கு ஸ்டேட்டஸ் போட்ட ஒருத்தரை தூத்துக்குடியிலேருந்து நீங்கள் திருவாரூருக்கு மாத்துறீங்க. நான் இது 2 பேரையும் சொல்ல முடியும். இதே மாதிரி நீங்கள் ஏதாவது அரசினுடைய கணக்கில் இருந்து இதெல்லாம் இருக்கான்னு சொல்லுங்க. அப்புறம் ரெண்டாவது, நீங்கள் ஏதோ ரொம்ப அவசரம் அவசியம் அதனால பணத்தை எடுத்துக்கிட்டாங்க, அவ்வளவு அவசியம் இருக்குன்னா நீங்கள் எந்த பிரதமரோட டீல் பண்ணுறீங்கிறத கவனத்தில் வச்சுக்கோங்க. நான் முதலமைச்சரை பொறுத்தளவில் ஃபினான்ஷியலாக அவர் பண்ணியிருக்குது, அந்த 31ஆம் தேதி வரையிலேங்கிறத கணக்கில் எடுத்துக்கிட்டே கூட அவர் நல்லா தான் பண்ணார். அதை வலுப்படுத்த வேண்டியது இருக்கு, விஸ்தரிக்க வேண்டியது இருக்கு என்கிற விஷயத்தை தான் சொல்லியிருக்கேன். ஆனால் மருத்துவ ரீதியாக மிகப்பெரிய பிரச்சனைகள் இருக்கு, இன்னமும் இருக்கிறது என்பதை நான் சொல்ல விரும்புகிறேன். நான் என்ன கேட்குறேன், இன்னைக்கு அனைத்து கட்சி கூட்டங்கள் நடக்குது, என்ன நேற்று எதுக்கு நீங்கள் அப்படி நடத்துறீங்க?
நேற்று எதுக்கு நீங்கள் எம்பி ஃபண்ட்லாம் அங்கே கொண்டு போகிறேன்னு சொல்கிறீங்க, அது கன்சாலிடேட்டட் ஃபண்டில் போயிடும். கடந்த காலத்தில் உங்களுக்கு ஒழுங்காக ஒதுக்கலைன்னு சொல்லி நீங்கள் முதலமைச்சருடைய திரு லட்சுமணன் நல்லாவே சொன்னார், முதலமைச்சர் இதற்கு முன்பாக 4 கடிதங்கள் எழுதியிருக்கிறார். உங்கள் பட்ஜெட்டை தாக்கல் பண்ண, ஓபிஎஸ் தாக்கல் பண்ண பட்ஜெட்டில் பாருங்கள் எதெல்லாம் கொடுக்கல, என்ன ஜிஎஸ்டியில் 4000 கோடி, அதில் 4000 கோடி, எங்களுக்கு கொடுக்குற காம்பன்சேஷன் இந்தியா முழுவதும் ஜிஎஸ்டியில் இந்த உற்பத்தி மாநிலங்களுக்கு கொடுக்க வேண்டிய தொகை ஒட்டு மொத்தமாக காம்பன்சேஷனில் 70,000 கோடி ரூபா கொடுக்கணும், ஆனால் 30,000 கோடி தான் பட்ஜெட் ப்ரொவிஷன், நமக்கு அதில் வர வேண்டியது 4000 கோடி, அப்போனா நமக்கு 2,000 கோடி கூட வராது. இதெல்லாம் உங்கள் டாக்குமெண்ட்டில் இருக்குது. பிரதமர் வெளிப்படையாக இல்லை, நேர்மையாக இல்லை, இன்னைக்கு கூட்டத்தை வச்சுட்டு நேற்று அனௌன்ஸ் பண்ணுறாரு. பிஎம் கேர் ஃபண்டை பற்றி எல்லாரும் சொல்கிறாங்க, பிஎம் கேர் ஃபண்டு இது புல்மாவாவுக்கு ஒரு ஃபண்டு, ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ஃபண்டு ஆரம்பிப்பீங்களா, நீங்கள் அதில் நேர்மையோடு இருக்கீங்களா அப்படிங்கிறத கேட்குறேன். நான் என்ன கேட்குறேன், பிரதமர் வந்து நீங்கள் பாருங்கள் மார்ச் 25 இந்த ஹைட்ரோக்ளோரோ குயினனை நீங்கள் வந்து ரெஸ்ட்ரிக்டட் லிஸ்ட்டில் வைக்கிறாங்க, April 4 அன்னைக்கு அதை பிளாங்கெட் பேனுக்கு கொண்டு போகிறாங்க, April 6 இது ரெண்டையும் நிறுத்தி வைக்கிறாங்க. நீங்கள் இதனுடைய பொருள் என்ன, ஏதாவது ஒரு அரசாங்கம் சிந்திக்குதா? நான் இதைத்தான் கேட்க விரும்புகிறேன். நீங்கள் ஆம் ட்விஸ்ட் பண்ணால் நீங்கள் அதுக்கு வேணால் என்னத்தை வேணாலும் பேர சொல்லுங்க, அது பேர் என்னது நம்ம அது ரிட்டாலியேஷன் அப்படின்னு சொன்னால் அதுக்கு நான் உன்னை லவ் பண்ணுகிறேன் காதலிக்கிறேன்னு கூட நீங்க கருத்தை வச்சுக்கோங்க. பட் ப்ராப்ளம் என்னன்னா அது இன்னொன்று நான் கேட்க விரும்புகிறேன், இந்த 20,000 கோடி நீங்க மனசாட்சியோட பேசணும் இல்லைங்க, எங்க கட்டடம் கட்டுறது அவசியமா, அது எப்போ முடிவு பண்ணாங்க, இப்பதானுங்க இந்த பட்ஜெட்ல உள்ள கடைசி நாள் அன்னைக்கு தானே இந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் முடிவு பண்ணாங்க. அது நம்ம பேச சிஎஸ்ஆர் இல்ல, நான் என்ன கேட்கிறேன், சிஎஸ்ஆர் ஃபண்டு ஒரு 18,000 கோடி எல்லாத்தையும் அதை பூல் பண்ணலாம்ல, அது 18,000 கோடி வரும்ல, வேற 7,900 கோடியா இல்ல. இன்னொன்னு சொல்றேன், அவர் ஏதோ இவரு நம்ம டி கே ரங்கராஜன் வெண்டிலேட்டருக்கு 1 கோடி ரூபாய்னு சொன்னதா சொல்றாரு, உண்மை அது கிடையாது. இன்னைக்கு கூட நீங்க மொத்த ஒவ்வொன்னையும் போட மாட்டாங்க, அதை எல்லாத்தையுமே யாரு டிசைட் பண்ணுவா, அந்த நோடல் ஆபீசர் ஒருத்தர் இருப்பாரு, அவர் கொடுத்துக்கிற பட்ஜெட்ல தான் வரும். மதுரை எம்பி வெங்கடேசன் கொடுத்த இன்னைக்கு அவர் என்னென்னலாம் வாங்கியிருக்கணும்னு கொடுத்திருக்காரு. எதை பற்றியும் இல்லாம இது அரசியல் செய்யறது குரலார் கோபிநாதன் செய்யறாரு. அரசியல் தான் எல்லாத்தையும் தீர்மானிக்கிறது, உங்களுக்கு எவ்வளவு பணம், அவங்களுக்கு எவ்வளவு பணம், ஜிஎஸ்டி எவ்வளவு என்பதுல நம்ம கேட்காம இருக்கிறது காரணம் நீங்க அரசியல்னு சொல்றேன், நீங்க மாட்டிட்டு இருக்கிறதுனால நீங்க பேச மாட்டேன். பல ஊழல் வழக்குகளில் மாட்டிக் கொண்டிருப்பதால் அதிமுக அதை பேச மாட்டேன். அரசாங்கம் நேரடியாக இந்த டெஸ்ட் கிட் வெண்டிலேட்டர் வாங்குது, நீங்க அமெரிக்கா வாங்குறதுக்கு நீங்க ரெக்கமெண்ட் பண்ணுங்க.